ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் டாடி, ஏய் பெண்ணடி, உனக்கு என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்க? உன் வீட்டில் எதுவும் இலை விழுந்துருச்சா, இல்லை உங்கள் அம்மா இழுத்துக்கிட்டு கிடக்கலாம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மூஞ்சினமும் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏய் உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை சொல்லிட்டேன், சும்மா இருமா, அவளே முடியாம இருக்கா, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஆதிர ஆதிர ஆதிர, டயர்டா இருக்க பாப்பா, இந்த ஜூஸ் குடி. ஒரு வார்த்தை வருதா பாரு, இங்கிட்ட அங்கிட்ட அசைய மாட்டேங்கிறாளே. போற வரவெல்லாம் இது ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னு என்கிட்ட கேக்குறாங்க, எனக்கு இல்ல கடுப்பாவுது. ஆதிர கொஞ்சம் குடி பாப்பா, வந்ததுல இருந்து எதையும் சாப்பிடாம இருக்க, வயிற்றுக்கு ஏதாவது இறைய போடு. வேண்டாம், சோறு சாப்பிடுறியா? ஏக்கா சோறு போட்டு வாங்க. தாரு கரிகாலா, நீ கேட்டு என்ன இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்காக, ஒழுங்கா கட்டிக்கிட்டு மொதராத்திரி தயாராக சொல்லு. இல்ல மாட்டேன், முடியாது, இப்படி எதுவும் வம்பு பண்ணிட்டு இருந்தான்னு வையே. நல்லா இருக்காது பாத்துக்க, பேசாம போமா. நீ சித்தி, நீயும் எஞ்சி போ. உடவ தானே, அவ கட்டிட்டு வருவா, போ. கரிகாலா, இவளுக்காக நீ இவ்வளவு பண்ற, அவ உன்ன ஒரு புழு பூச்சி அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறா. இவள வச்சு நீ எப்படிதான் குடும்பம் பண்ண போறியே தெரியலடா. பேசாம போ சித்தி, அம்மா காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வந்து பேயாட்டம் ஆடுவா. போங்க நீங்க. ஏக்கா நீ போக. எப்படியே போப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு பிரிக்கிறதுக்குனே வர்றது. ஆதிர இப்படியே இருந்தா எப்படி ஆதிர, முதல்ல புடவையை மாத்தணும்ல. சரி இந்த ஜூஸ குடி, கொஞ்சம் தெம்பா இருக்கும், ஜூஸ குடி, அதுக்கப்புறம் புடவையை கட்டிக்கலாம். ஜூஸ குடி. இப்ப என்ன குடிக்கணும் அவ்வளவுதானே, குடு. ஆனா இதுல வேண்டாம், விஷம் இருந்தா குடு. இப்படி உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே அடியா போயிடுற. ஏன் இப்படி சொல்ற? ஏய் என்னடி கத்துற, விஷம் வேணுமா உனக்கு? விஷத்தை கொடுத்தா குடிச்சுட்டு நீ போய் சேர்ந்துருவ. உன்னை அனுப்பிட்டு நாங்க தலையில துண்டு போட்டுக்கிட்டு அவள் பறந்து போனாலே பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த பாரு, அந்த மாதிரிலாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சாவணும்னு ஆசைப்பட்டா கூட ஏன் அனுமதி இருந்தாதான் சாவ முடியும். ஏம்மா நான் கடைசியா சொல்றேன், நீயா உள்ளார போய் முகத்தை கழுவி புடவைய மாத்திரு. இல்லன்னு வையி, அத்தனை பேர் முன்னாடி நானே புடவைய உருவி வேற புடவை மாத்தி விட்டுருவேன். என்னடி வாய பொளக்குற, செய்ய மாட்டேன் பாக்குறியா? செஞ்சு கட்டவா, புடவை உருவா, உருவா. ஏய் எட்டச்சி, உங்ககிட்ட கடைசியா சொல்றேன் கேட்டுக்க, இதுதான் உன் வீடு, அவன் தான் உன் புருஷன், நான் தான் உன் மாமியா, இதுல எந்த மாத்தமும் இல்ல. மரியாதையா நாங்க சொல்றபடி கேட்டு நடந்தா நல்லா இருப்ப, இல்லன்னு வையே உன் நிலைமை இன்னும் மோசமா போயிரும். அவளை உள்ள கூட்டு போமா, உள்ள போய் அவளை போய், சும்மா சும்மா அவளே வஞ்சிட்டு இருக்க. அந்த லூசு பையலுக்கு ஏண்டி போன் பண்ற? வேற இந்த ஜான்சன் அன்னிக்கா போனை போட முடியும், இருங்க அவனுக்கு தான் போனை போடணும். ஆதிர பயந்துக்காத, எனக்காக இதை மட்டும் கேட்டிக்கோ, ஏன் அவ ஒரு லூசு. பிளீஸ் ஆதிர, நான் இருக்கல்ல, போன எங்க வச்ச? ஹலோ, இப்ப எதுக்கு போன் அடிக்கீங்க? ஏய் ஆதிரிட்ட போன் கொடுறா.
ஆதிர நந்தினிக்கா பேசுது. ரைட்டு தான், நம்ம வாழ்க்கையை கெடுக்க நினைச்சாங்கல்ல இவங்களை கட் பண்ணி விடுறது. ரைட்டு தான். என்ன கட் ஆயிடுச்சு? கட் பண்றாளா? யாரு கட் பண்ணா? போடு மறுக்க போடு. இங்க பாரு, இனி உனக்கு நான் எனக்கு நீ அம்பிட்டுதான். எதுக்கு திரும்ப திரும்ப போன அடிக்கீங்க? ஏ ஆதிரிட்ட போன குடுக்க சொல்லிட்டு இருக்க, எதுக்கு இப்ப கட் பண்ற? அவதான் கட் பண்றாள், இனி பேச மாட்டான். இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க, இனி அவ என் பொண்டாட்டி. ஐயோ கரிகாலம், விருப்பத்தாம விட்ட போன குடு. நீ பேசுறது கேட்கவே எரிச்சலா இருக்கு. எனக்கும் தான் எரிச்சலா வருது. குடுடா போன. ஏன் கத்துறீங்க? இருங்க தங்கம், நந்தினி அக்கா தான், உன்ட்ட பேசணுமா? ஒத்த கால நிக்காங்க. எனக்கு யாருக்கிட்டயும் பேச வேண்டாம். ஹலோ கேட்டுச்சா? வைங்க, இனி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நீ வர இவனை இவனை வாரி எங்க போட? லூசு பைய, இவ ஏன் இப்படி பேசுறா? வேற எப்படி பேசுவான்னு எதிர்பார்த்த, அப்படியே கொஞ்சி நல விசாரிப்பான பாத்திய. அவ கோயில வச்சே என்ன கத்து கத்துனா? எல்லாரும் என்ன ஏமாத்தி விட்டீங்க. சக்தி என்ன, நீ இதுல கூட்டா என்னென்ன கேட்டாடி? ஏங்கா அதுக்காண்டி கொஞ்சம் கூட பாச இல்லாம பிஹேவ் பண்ணுவாளா? அவ என்ன நம்ம மாதிரி ஆளா? சுச்சு போட்டா அமைதி ஆகுறதுக்கு நம்ம தான் என்ன அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு தொடச்சு போட்டு விட்டு அப்படியே அடுப்பங்கரையில போய் சமைக்கிற வேலையை பார்ப்போம். நம்ம மாதிரி இல்லடி அவ, கொஞ்சம் உக்கிரமானது அது பைத்தியம். இந்த குணசேகர வீட்டு வம்சாவளி தானே, இயற்கையா குணமே அப்படித்தான். இயல்பா நம்ம மேல அவளுக்கு பிரியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஏதோ இந்த அருணை காதலிச்சா அவங்க கூட ஓடுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். நம்ம சொன்னதுக்கெல்லாம் தலைய தலைய ஆட்டிக்க அண்ணி அண்ணின்னு இருந்த. அதான் கல்யாணம் நடக்கலையே, என்ன செய்வ? எனக்கும் தெரியுது சங்கடமா தான் இருக்கு. என்ன பண்றது? அவதான் கேட்க மாட்டேங்கிறாள். இப்ப அங்க போய் நின்னுக்கு என்ன பண்ணுவேன்? இல்லக்கா நம்ம நேர்ல போய் பேசுவா, புரிஞ்சுக்கிடுவா. இங்க யாரு? அப்பவே ஆத்தாக்காரி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடுனா இப்ப சலங்கைய கட்டிக்கு ஆடுவா, நம்மளே கொலை அறுத்து விடுவா. கொஞ்ச நேரம் இரு. அந்த வீட்டுல இன்னும் இருக்கான்னா எப்படி இருக்கான்னே தெரியலையே. இந்த ஏர்வாடியில கொண்டு காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாள், அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஒடியாந்து இருப்பாடி அவ. என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே.